ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுற்றுலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட் வந்தாச்சு, அதனால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து சில்லி ஹாட் பாட்ன்ற ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் தான் விசிட் விட்டுருந்தோம். நாங்கள் உள்ளே போகும்போதே வந்து ரொம்ப செம கூட்டமாக இருந்துச்சு, எங்களுக்கே சீட் கிடைக்கல, வெயிட் பண்ணி தான் நாங்கள் வந்து உக்காந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்தவுடனே எல்லாத்தையும் எங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணோம். ஹாட் பாட்ன்றது ஒன்றுமே இல்லைங்க, அவங்க மெனு கார்டில் கொடுத்துருக்குற சூப் பேஸில் எது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் பண்ணோடனே அதை எடுத்துகிட்டு வந்து அடுப்பத்து வச்சுருவாங்க. அதுக்கடுத்து அது நல்லா கொதிச்சோடனே நம்ம என்னென்ன மீட்டோ இல்லை வந்து நூடுல்ஸோ இல்லை என்ன என்ன வெஜ்ஜீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் அந்த கொதிக்கிற சூப் பேஸில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து நம்ம சாப்பிட போகிறோம் கொதிக்க கொதிக்க. இதுதான் ஹாட் பாட். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இது வெயில் காலங்களை காட்டிலும் வந்து இந்த பனிக்காலங்களில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், குளிருக்கு இதமாக இருக்கும் சுட சுட சாப்பிட்றது. ஸோ எங்களுக்கு ஹாட் பாட் வந்து எப்போவுமே ஃபேவரட் தான். வீட்டில் கூட வந்து நிறைய தடவை ஹாட் பாட் பண்ணி சாப்பிட்ருக்கோம். பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட வெளியே வரும்போது அதோட சுகமே தனி தான். ஸோ அப்படி நாங்கள் ஆர்டர் பண்ணி கட 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 கடகடன்னு சாப்பிட்டுட்டே இருந்தோம். எல்லாம் ஃபுட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹாட் பாட்லேருந்து என்ன ஸ்பெஷல்னு நான் பார்த்தேன்னா, நிறைய காண்டிமெண்ட்ஸ், ஒரு மற்ற ஹாட் பாட்லாம் ஒரு 10-15 காண்டிமெண்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இந்த கொத்தமல்லி, பூண்டு, அப்புறம் என்னென்ன சாஸ் இருக்குது தொட்டுக்கிறதுக்கோ அதெல்லாம் வச்சுருப்பாங்க, அப்புறம் மேரினேஷனுக்கு சம் ஐட்டம்ஸ். ஆனால் இந்த ஹாட் பாட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காண்டிமெண்ட்ஸுங்க, என்னென்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு 50-60 வகை காண்டிமெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் நிறைய இது வந்து நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா சூஷி. எந்த ஒரு ஹாட் பாட்லேயுமே வந்து நான் சூஷி மெனு பார்த்ததே இல்லை. இந்த ஹாட் பாட்டில் வந்து நான் வந்து சூஷி பார்த்தேன். ஸோ ஆர்டரும் பண்ணி வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஹாட் பாட்டில் என்ன ஸ்பெஷல்னா, நம்மளுக்கு அந்த சூப் பேஸ் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 வகை தான், 5ன்றது நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 5 வகை தான் கொடுத்துருப்பாங்க மற்ற ரெஸ்டாரண்ட்டில். ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் 40 கிட்ட சூப் போன் ப்ராத் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. மோஸ்ட்டாக வந்து ஒன்று போர்க் போன் சூப்பாக இருக்கும், இல்லை பீஃப் போன் சூப்பாக இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் போன் சூப் இருந்தது, சிக்கன் போன் சூப் இருந்தது. ஸோ எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் வந்து பரபரப்பாக சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களே பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் வந்து எப்போவுமே எப்படின்னா, இப்போது நாங்கள் ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட போகிறோன்னா, இப்போ நைட் வந்து டின்னர் சாப்பிட போகிறோன்னா காலையில் மத்தியானம் வந்து நாங்கள் சாப்பிட்ருக்க மாட்டோம். ஏன்னா வந்து நிறைய கலோரிஸ் வந்து ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிற ஃபுட்டில் இருக்கும்ன்றதுனால 1 meal a day போயிடுவோம் அன்றைக்கி. அதனால் எங்களுக்கெலாம் வந்து செம பசி, அதனால் நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்ருந்தோம். ஆனால் எங்கள் கூட வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எங்களையே ஆன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாங்கள் மோஸ்ட்டாக எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம், வாங்கினது எல்லாத்தையும். ஒரே ஒரு ஃபிஷ் பிளேட்டு மட்டும் இருந்துச்சு. சரி, அதை வேக வச்சு சாப்பிட்லான்ட்டு நியூ காண்டிமெண்ட்டாக வந்து நான் ஷ்ரிம்ப் பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வரைக்கும் அதை நான் யூஸ் பண்ணதே இல்லை. அதை நான் போட்டு கொதிக்க வைக்கும் போது எல்லோரும் என்னை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்மெல்லு அதிலேருந்து எங்களால் தாங்க முடியல, எழுந்து கொடு கொடுன்னு வெளியில் ஓடி வந்துட்டோம். நான் ஒரு குட்டி மெசேஜ் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நம்ம வந்து ஹாட் பாட்டாக இருக்கட்டும், இல்லை ஆல் யூ கேன் ஈட்டு எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி, நம்ம வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றது தான் வந்து நம்மளுக்கும் நல்லது, அந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்கும் ரொம்ப நல்லது. ஸோ வந்து எந்த ஃபுட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் எங்கே போனாலும் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு ஆல் யூ கேன் ஈட்டில் கூட நம்ம எதனா சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா அதை நாங்கள் பார்சல் தனியாக காசு கொடுத்து பார்சல் வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், இது என்னோடய சின்ன ரிக்வெஸ்ட். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து ஃபுட்டு கிடைக்காம இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெலாம் வந்து நல்ல ஃபுட்டோட அருமை தெரியும், சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது சின்ன சின்ன ஒரு ஃபன் ஃபோட்டோ கிளிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பசங்கள்லாம் வந்து பபிள் டீ வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க. ஸோ அதனால் குட்டீஸ் எல்லாம் அழைச்சிக்கிட்டு நாங்கள் வந்து பபிள் டீ ஷாப்புக்கு போனோம். போயிட்டு குட்டீஸ் கேட்ட ட்ரிங்க்ஸை வாங்கி கொடுத்துட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு வீட்டுக்கு போய் செட்டில் ஆகிறதுக்கு 10 மணி ஆகிடுச்சு. ஸோ ஒரு வழியாக எல்லோரும் வந்து எங்கள் வேலைங்கள்லாம் முடிச்சுட்டு தூங்கிட்டோம். ஸோ எங்களோட வீக்கெண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் என்ஜாய் பண்ணுற விதத்தை பற்றி எங்க கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுற்றுலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். Coffee with him. I drink coffee with him. That's what he's so like.